குழந்தைகளை நினைவு கொள்ளுகின்ற அந்த நாளுக்கு பெருமளவிலான இடையூறுகள் இல்லாவிட்டாலும் சிறு சிறு இடையூறுகளை இலங்கையினுடைய படைகள் செய்திருந்தாலும் பெரிய அளவிலே அந்த மக்கள் தங்களுடைய வணக்கங்களை செலுத்துவதற்கு தங்களுக்காக இறந்து போன அந்த சத்திய நாயகர்களை நினைவு கொள்வதற்கு அனுமதித்த இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் அதனை சரியாக உணர்ந்து கொண்ட இன்றைய காலகட்டத்திலே வாழுகின்ற சிங்கள சகோதரர்கள் சிங்கள சகோதரிகளுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் இப்பொழுதாவது இந்த நாட்டிலே ஒரு புரிதல் மெல்ல மெல்ல ஏற்பட்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த புரிதல் இன்னும் வளர வேண்டிய இன்னும் இது கட்டி வளர்க்க வேண்டிய இன்னும் இது ஒரு பெரிய இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய தேவை இந்த புரிதலுக்குள் இருப்பதாகவே நான் உணர்கிறேன். அப்படி இருந்தும் கூட சில இடங்களிலே இருக்கின்ற தங்களுடைய பிள்ளைகள் உறங்குகின்ற மட்டக்கிழப்பு மாவட்டத்தினுடைய தாண்டியடி மாவீரர் துயிலும் இல்லம், யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள கோப்பாய் கொடிகாமம் எல்லங்குளம் ஆகிய மாவீரர் துயிலும் இல்லங்கள், வவுனியாவில் இருக்கின்ற ஈச்சங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம், முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள முள்ளியவளை மற்றும் ஆலங்குளம் மாவீரர் துயிலும் இல்லங்கள், கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள தீராவில் மாவீரர் துயிலும் இல்லங்கள் போன்றவை இப்பொழுதும் இராணுவ முகாம்களாக இருக்கின்றன. இவற்றையும் தயவு செய்து நீங்கள் ஒரு மனிதாபிமானத்தோடும் அந்த மக்களுடைய இறை நம்பிக்கையோடும் அவர்களுடைய வணக்கங்களை புரிந்து கொண்டு நேற்றில் ஆயிரக்கணக்கான மக்கள் எவ்வாறு திரண்டு தங்களுடைய மன ஆறுதல்களையும் வெளிப்பாடுகளையும் செய்தார்களோ அந்த அடிப்படையில் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக விளக்கேற்றுகின்ற அந்த வாய்ப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது இந்த நாட்டில் ஏற்பட போகின்ற ஒரு நல்லிணக்கத்தினுடைய முதலாவது படிமுறை, இந்த நாட்டில் ஏற்பட போகின்ற ஒரு சமாதானத்தினுடைய முதலாவது அத்திவார கல், இந்த நாட்டில் ஏற்பட போகின்ற வளர்ச்சியினுடைய ஒரு முதல் படி. ஆகவே இந்த சரியான உன்னதமான விடயத்தை சரியாக புரிந்து கொண்ட அத்தனை போராட்டக்காரர்கள், அறகலைய போராட்டக்காரர்கள், சிங்கள சகோதர சகோதரிகள், இந்த நாட்டினுடைய உயர்ந்த மக்கள், அரசியல் தலைவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் நன்றியோடும், தொடர்ந்தும் இந்த இராணுவ முகாம்கள் துயிலும் இல்லங்களில் இருக்கின்ற முகாம்களை அகற்றி அந்த மக்கள் வணக்கம் செலுத்துவதற்கேற்ற வகையை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த உயர்ந்த சபையினூடாக மீண்டும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமாக இந்த தொடர்ச்சி தான், இந்த விடயங்களுக்குள்ளால் நடைபெறுகின்ற மிகப்பெரிய தொடர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய சமாதானத்தை பற்றி சிந்திக்க வைக்கின்றது. இங்கே வெளிநாட்டு அமைச்சு கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கிறார்கள். இந்த அமைச்சுக்கு கீழே இருக்கின்ற பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் தொடரப்படுகிறது. ஆனால் ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய செயல்பாடுகள் ஒத்துழைப்புகள் இல்லாமல் இந்த நாடு தன்னை சரியாக வளர்த்திருக்க முடியாது. ஆகவே அந்த சர்வதேச சமூகத்தினுடைய செயல்பாட்டை நீங்கள் யுத்த காலத்தில் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்களோ அதே போல இப்பொழுதும் நீங்கள் ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய அணுகுமுறைகளை மிக வெற்றிகரமாக பெற்றுக்கொள்ளுகிற பொழுதுதான் இந்த நாட்டில் ஒரு நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்தி அதனூடாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வேகமாக அபிவிருத்தி அடைய செய்ய முடியும். இப்பொழுது நாங்கள் வீதிகளை பற்றி பேசி பிரயோசனம் இல்லை, ஏனென்றால் அரசாங்கத்திடம் காசு இல்லை. அபிவிருத்தி பற்றி பேசி இந்த முறையிலே பிரயோசனம் இல்லை. சம்பளம் கொடுப்பதற்கு தாள்களை அச்சிட்டு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்திடம், தன்னுடைய கடன்களை வழங்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற அரசாங்கத்திடம் நாங்கள் இப்பொழுது அபிவிருத்தி பற்றி பேசுவதிலே நடக்கக்கூடிய மாதிரி எதுவும் தெரியவில்லை. முதலாவது இந்த நாட்டை ஒரு சீரான பாதைக்கு கட்டமைக்க வேண்டிய தேவை அனைவருக்கும் உண்டு. அதற்கு தமிழ் மக்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள். அதை நாங்கள் பல தடவைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம், வரலாற்று ரீதியாக நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம். அதனால்தான் இந்த இடத்திலே நான் அதனை பதிவு செய்கின்றேன். மிக முக்கியமாக ஒரு காலத்திலே ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் இருந்தபொழுது 50-50 கேட்ட காலத்திலிருந்து, தந்தை செல்வாவினுடைய காலத்தில் பண்டா செல்வா ஒப்பந்தம், தட்லி செல்வா ஒப்பந்தம், பின்னர் பிரேமதாசாவினுடைய காலத்திலே அனைத்து பாராளுமன்ற கட்சிகளுடைய ஓல் பார்ட்டி பார்லிமெண்ட் குரூப், அதற்கு பின்னர் சந்திரிகாவினுடைய தீர்வு திட்டம், ரணில் பிரபா ஒப்பந்தம், பிற்பட்ட காலங்களில் ஏற்பட்ட ஒப்பந்தங்கள், இவையெல்லாம் நடந்து முடிந்து எதுவுமே இந்த நாட்டிலே செயல்படுத்தப்பட முடியாமல் கைவிடப்பட்ட பின்னர் ஒரு யுத்தம் நடந்து அந்த யுத்தம் தமிழ் மக்களுடைய ஏராளமானவர்களை கொன்று குவித்து அவருடைய இரத்தமும் வியர்வையும் அழிந்து போன இந்த தேசத்திலே மீண்டும் அவர்கள் பீனிக்ஸ் பறவைகள் போல மெல்ல மெல்ல தங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் மீது இருந்த கெடுபிடிகள், யுத்தம் தொடர்பான அவர்கள் மீதான அடக்குமுறைகள் இன்னும் குறைந்த பாடாக இல்லை. குறிப்பாக அவர்கள் சொந்த நிலங்களிலே குடியேறி வாழ்ந்து உழைக்கக்கூடிய தன்மைகள் அவரிடமிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. இறுதி யுத்தம் நடக்கிற பொழுது அந்த யுத்தத்திலே காணாமல் போனவர்கள், அழிக்கப்பட்டவர்கள் ஏராளம் பேர்.
யுத்தம் முடிந்து மக்கள் வடபகுதியிலே இருந்து வவுனியாவுக்குள் அழைக்கப்படுகிற பொழுது நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று அருணாச்சலம் முகாம் கதிர்காமர் முகாம் மெனிக் பாம் என்று பல முகாம்கள் வவுனியா மாவட்டத்தினுடைய செட்டிகுளம் பகுதியிலும் வவுனியா மாவட்டத்தினுடைய பல பாடசாலைகளிலும் உருவாக்கப்பட்ட பொழுது மக்கள் அழைத்து வரப்பட்டு அந்த முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்கள் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு திரும்பவும் தங்களுடைய ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இவ்வாறு மக்கள் குடியேறி அந்த இடங்களிலே அந்த அந்த முகாம்களில் நலன்புரி முகாம்களில் இருக்கிற பொழுது அந்த முகாம்களுக்கு வருகிற பொழுது ஒரு நாளாவது விடுதலை புலிகள் அமைப்போடு செயல்பட்டிருந்தால் அல்லது ஒரு நாளாவது நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்திருந்தால் சரணடையுங்கள் நாங்கள் உங்களை விசாரித்து விட்டு விடுகிறோம் என்று ஓமந்தையிலும் முல்லைத்தீவிலும் அழைத்து வரப்பட்டவர்கள் பல பேர் காணாமல் போனார்கள். குறிப்பாக வணக்கத்துக்குரிய பிதா பிரான்சிஸ் அவர்களுடைய தலைமையிலே 56 போராளிகள் இவ்வாறு அவரோடு சேர்ந்து உள்ளுக்கு வந்திருந்தார்கள். பாலகுமாரனும் அவருடைய மகன் சூரியத்தேவனும் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் வந்ததை பல ஊடகங்கள் படமாக வெளியிட்டிருந்தன. ஆனால் இன்று அவர்கள் யாரும் உயிரோடு இல்லை, எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இவையெல்லாம் நடந்து முடிந்த வரலாறுகள். நீதி கிடைக்கவில்லை என்று தெருக்களிலே மக்கள் போராடுகிறார்கள். நான் கையாலை ஒப்படைத்த என்னுடைய பிள்ளை எங்கே, நானே ஒப்படைத்த என்னுடைய கணவன் எங்கே, நாங்கள் ஒப்படைத்த எங்கள் அப்பா அம்மா எங்கே என்று பிள்ளைகள் கேட்கிறார்கள். குடும்பமாக ஒப்படைக்கப்பட்டவர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள். இவ்வளவும் கண்ணுக்கு முன்னாலே நடந்த பிற்பாடுதான் ஒரு நல்லிணக்க ஆணைக்குழுவை உருவாக்கி நீங்கள் அந்த ஆணைக்குழு மூலமாக தீர்வு காண்பதாக 2010 கொண்டு வந்தார்கள். ஆணைக்குழுக்களிலே சென்று மக்கள் சாட்சியங்களை வழங்குகிற பொழுது இலங்கையினுடைய புலனாய்வாளர்களாலும் இலங்கையினுடைய போலீசார் இராணுவத்தினராலும் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். சரியான முறையிலே அவர்கள் கொடுக்க முடியவில்லை. இருந்தும் மக்கள் தங்களுடைய வாக்குமூலங்களை அளித்தார்கள். அப்பொழுது உயிரோடு இருந்த மன்னார் மாவட்டத்தினுடைய பேராயர் ராஜப்பு யோசப் அவர்கள் 146,000 மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக தன்னுடைய 142 பக்க அறிக்கையூடாக நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் அவர் கையளித்திருந்தார். அவர் இன்று உயிரோடு இல்லை. அவருடைய ஆவணம் மிக பெருமதியான ஒரு ஆவணமாக மேற்கொள்ளப்படுகின்றது, எல்லோரிலும் பார்க்கப்படுகின்றது. அவ்வாறு அவர் கொடுத்த ஆவணத்தின் பிரகாரமும் அதற்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அவர்கள் நியமித்த ரெட்னர் அவர்கள் தலைமையிலே வந்த ஜஸ்மின் சூக்கா இவர்களை கொண்ட குழு முள்ளிவாய்க்கால் வரை செய்த ஆய்வுகளின் அடிப்படையிலும் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்டவர்களுடைய கெதி என்னவென்று தெரியாது என்று அவர்களும் சொல்லியிருந்தார்கள். இவ்வாறெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறது. இதெல்லாம் நடந்து எல்லாருக்கும் எல்லா ஆதாரங்களும் தெரியும். 2015 இன்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் அலிசப்ரி அவர்கள் இருப்பது போல மங்கள சமரவீர அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் 2015 செப்டம்பரிலே இலங்கையிலே இன்னென்ன குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, இவ்வாறெல்லாம் நடைபெற்றிருக்கிறது. ஒரு நிலைமாறு நீதி பொறிமுறை, நிலைமாறு கால நீதி பொறிமுறை இந்த மக்களுக்கு தேவை. நல்லிணக்கத்துக்கான 4 தூண்கள் என்ன என்ற விடயங்கள் சொல்லப்பட்ட பொழுதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நாங்கள் இதனை நடைமுறைப்படுத்துகிறோம், நாங்கள் ஒரு காணாமல் போனவருக்கான அலுவலகத்தை உருவாக்குகிறோம், அதற்கூடாக நாங்கள் ஒரு தீர்வை காண்கிறோம் என்றெல்லாம் ஒப்புதல் வழங்கியிருந்தார் அப்போதைய அயலுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள். அவ்வாறு உருவாக்கப்பட்ட இந்த காணாமல் போன அலுவலகத்தை அந்த மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய தாய் தந்தையர்கள் மனைவிமார்கள் பிள்ளைகள் நம்பவில்லை. அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். இதிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது நடக்காது, இதிலே நீதி கிடைக்காது என்று அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். ஆனால் நாங்களும் சரி, நீங்கள் உள்ளக பொறிமுறை என்கிறீர்கள், வெளியக பொறிமுறை என்கிறீர்கள், நீதி வழங்குவதாக சொல்கிறீர்கள், ஒரு சர்வதேச சமூகத்தினுடைய மேற்பார்வையை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறீர்கள், ஆகவே இதன் அடிப்படையில் நீதியை வழங்குங்கள் என்று சொல்லி இவ்வளவு காலம் இழுத்தடித்து வந்த பிற்பாடு அண்மையிலே இந்த ஓஎம்பி அலுவலகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மகேஷ் கட்லண்ட் அவர்கள் கௌரவ நீதியமைச்சர் அவர்களை அவர் கடந்த 2022 அக்டோபர் 27 தினக்குரல் பத்திரிகையிலே அவருடைய செய்தி வெளிவந்திருந்தது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை. இது கட்லண்ட் அவர்கள் சொன்ன கருத்து. எவ்வளவு பேர் காணாமல் போனார்கள், எத்தனை பேர் இல்லாமல் போனார்கள், அவர்கள் கையளிக்கப்பட்டார்கள், யாரும் அப்படி கையளிக்கப்படவில்லை, இராணுவத்தாலே காணாமல் போனதாக தங்களிடம் யாரும் முறையிடவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். அதேபோல 2022 அக்டோபர் 29 வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி, கௌரவ அமைச்சர் அவர்களே, படையினரிடம் கையளித்தமை குறித்து முறைப்பாடு இல்லை,
படையினரிடம் கையளித்தமை குறித்து முறைப்பாடு இல்லை என்று 29ஆம் தேதி வீரகேசரி பத்திரிகை தலையங்கமிட்டிருக்கிறது. இது மகேஷ் கட்ருண்ட அவர்கள் சொன்ன கருத்துக்கள். பாருங்கள், ஒரு படிமுறையாக எல்எல்ஆர்சியினுடைய அறிக்கைகள் வெளிவந்து அதற்கு பிற்பாடு ஜனாதிபதி செயலணி என்று உருவாக்கப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழு, அந்த ஆணைக்குழுவின் கூட விசாரணைகள் கூட அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. எதுவும் இந்த நாட்டில் நடைபெறவில்லை. எல்லாமே கிடப்பிலே போடப்பட்டது. நீதி கிடைக்கவில்லை. அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் அந்த நேரம் கையளிக்கப்பட்டது. அவர் வாங்கி பார்க்கிற படிக்கிற படங்கள் வெளிவந்தன. அது அப்படியே கிடப்பிலே போடப்பட்டது. அதே போல ஜனாதிபதி ஆணைக்குழு, பரணகம தலைமையிலே நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு, அதன் அறிக்கையும் அந்த அறிக்கையும் கிடப்பிலே போடப்பட்டது. வரலாற்றை திரும்பி பாருங்கள். யார் ஒப்பந்தங்களை கிழிக்கிறார்கள், யார் ஒப்பந்தங்களை இல்லாமல் செய்கிறார்கள், யார் உண்மைகளை மறைக்கிறார்கள், யார் இல்லாமல் செய்கிறார்கள், அவை நாங்கள் கேட்பது தயவு செய்து நீங்களும் நாங்களும் அறிவுபூர்வமாக சிந்தியுங்கள், நியாயமாக சிந்தியுங்கள். ஒரு நீதியான முறையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒரு நீதி கிடைக்க வழி செய்யுங்கள். ஒப்படைக்கப்பட்ட கண்கண்ட சாட்சியம் உண்டு. எப்படி சொல்ல முடியும் இவர்கள் கையளிக்கப்படவில்லை என்று? லங்கா கார்டியன் பத்திரிகை படத்தோடு செய்தியை வெளியிட்டிருந்தது. பாலகுமாரனும் அவருடைய மகன் சூரியத்தேவனும் ராணுவ சப்பாத்து கால்கள் சுத்தி நிற்க அவர் ராணுவ பிடிக்குள் இருக்கிறார் என்ற படத்தை வெளியிட்டிருந்தது. அதனை அப்போதைய பிபிசியினுடைய செய்தியாளர் பிரான்சிஸ் கரிசன் அவர்களும் கூட தன்னுடைய ட்விட்டரில் அந்த படத்தை வெளியிட்டிருந்தார். இவ்வாறு பல ஊடகங்கள், சன்னர்போர் தொலைக்காட்சி இதனை மிக விரிவாக சொல்லுகிறது. எத்தனையோ ஆவண படங்கள் மூலமாக கலம் மெக்கரே அவர்கள் தன்னுடைய சேனல் போர் மூலமாக இந்த விடயங்களை சொல்லியிருக்கிறார். ஆவணங்கள் ஆதாரங்கள் உண்டு. அவை ஏன் மறைக்க வேண்டும்? நீதியை கொண்டு வாருங்கள். ஒரு உயிருக்கு 20,000 ரூபாய், ஒரு உயிருக்கு 50,000 ரூபாய், ஒரு உயிருக்கு 2,00,000 ரூபாய் என்று விலை பேசுகின்ற ஒரு நாடாக இந்த நாடு இருக்க முடியாதே. நீதி என்ன நடந்தது? இந்த மக்களுக்கு என்ன நடந்தது? இவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள்? பிரித்தானியாவினுடைய ஒரு பிரதிநிதி ஒருவருக்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அவர் கேட்ட கேள்விக்கு சொல்லியிருந்தார், நான் அவர்களை கொலை செய்து விட்டேன், கொலை செய்து விட்டேன், நான் அவர்களை கொலை செய்து விட்டேன் என்று அவர் சொன்னார் என்று அந்த பிரதிநிதி வெளியிட்டிருந்தார். தெரியாது, நாங்கள் காணவில்லை. ஆகவே தயவு செய்து ஒரு நீதி கிடைப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்கள். அந்த மக்கள் தெருக்களிலே போராடுகிறார்கள். அவர்கள் எத்தனை பேர் அதிலே போராடிய தாய்மார்கள் தந்தையர்கள் 190 பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள். 13 வருடங்களாக தெருக்களிலே போராடிய இந்த தாய் தந்தையர்களுடைய ஒரு அணியிலே 190க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். இன்றும் தன்னுடைய பிள்ளை வருவான், அவன் உயிரோடுதான் இருக்கிறான் என்று தாடி வலிக்காமல் தன்னுடைய முகத்தை சவரம் செய்யாமல் காத்திருக்கிற அப்பாக்களை ஒரு தந்தையர்களாக, ஒரு சகோதரர்களாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தன் மகன் வருவான், என்னோடு பேசுவான், அவன் என்னோடு இருப்பான் என்று நினைக்கிற ஒரு தாயை நினைத்து பாருங்கள். அண்மையில் கூட இந்தியாவிலே விடுதலை செய்யப்பட்ட சாந்தனுடைய தாயார் அவர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்கிற பொழுது சொன்னார், நான் உயிரோடு இருக்கிறேன், என்னுடைய பிள்ளை வருவான், என் பிள்ளையை நான் பார்ப்பதற்காக உயிரோடு இருக்கிறேன், என் பிள்ளையை என்னிடம் காட்டுங்கள் என்று கேட்டார். 33 வருடங்கள் கடந்தும் தான் பெற்ற மகன், 22 வயதிலே சிறைக்கு சென்ற மகன், 53 வயதிலே கூட திரும்பி வருவான், ஆகவே அவன் வரும் வரை இருக்கிறேன் என்ற ஒரு தாயின் கண்ணீரை, ஒரு தாயின் அவலத்தை, ஒரு தாயின் இதய துடிப்பை நீங்கள் சற்று சிந்தியுங்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய அவலத்திற்கான பிரதானமான காரணம். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாங்கள் இது சாதாரணமாக ஒரு இனவாதம் அல்ல. நான் பேசினால், நாங்கள் இந்த விடயங்களை சொன்னால் சில சிங்கள தலைவர்களிடம் அது ஒரு இனவாதமாக பார்க்கப்படுகிறது. அதுவல்ல, நீதியின் வழியில் நாங்கள் என்ன செய்யலாம், உண்மைகளை கண்டறிவதற்கு நாங்கள் என்ன வழியை கையாளப் போகிறோம், அந்த உண்மைகள் கண்டறியப்பட்டு அதிலே இருந்து நல்லிணக்கத்தை கட்டி வளர்ப்பதற்கான எங்களுடைய அத்திவாரம் என்ன? அப்படியானால் இந்த நாட்டிலே பொறியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய 80 வருடகால தேசிய இனப்பிரச்சனைக்கு நாங்கள் என்ன தீர்வை முன்வைக்க போகிறோம் என்பதை சிந்தியுங்கள். சிந்தித்தால் இந்த பன்னாட்டு சமூகம் உங்களோடு நிற்கும். ஒரு சர்வதேச சமூகத்தையும் இணைத்து நாங்களும் நீங்களும், நீங்கள் நீங்களாகவும் நாங்கள் நாங்களாகவும் இரண்டு தேசங்களையும் கட்டி வளர்க்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை முன்னெடுப்போம். அதனைத்தான் நாங்கள் பல தடவைகள் இங்கே முன்வைக்கிறோம். ஆகவே இந்த வெளிநாட்டுத்துறை அமைச்சுக்குள்ளே நான் இந்த விடயத்தை முன்வைப்பதற்கான காரணமே, நாங்கள் வெறுமனே பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமல்ல. தொடங்க வேண்டும், பேச வேண்டும் என்பதல்ல. தீர்வுக்கான வழி என்ன? நீதி எப்படி கண்டறிவது? அந்த மக்களுக்கான நீதியை எவ்வாறு சொல்வது?
என்ற விடயங்களில் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் மிக பலமாக கொண்டு வர தவறினால் இந்த நாடு மீண்டும் ஒரு அதல பாதாளத்தையே நோக்கி செல்லும். நான் இப்பொழுது கூட ஒரு கார்ட்டூனை பார்த்தேன். ரணில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் அருவிலே இருக்கிற பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்கிறார், நான் எந்த ஒரு போராட்டமும் நடக்க விடாமல் இந்த நாட்டை ஆயுத முனையில் வைத்திருப்பேன் என்று. அதற்கு மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சொல்றார், இப்படித்தான் இந்த தம்பியும் முந்தி சொன்னவர், அவர் காணாம போயிட்டார், நீயும் கெதியா போறாயன். இது ஒரு கார்ட்டூன், ஒரு கார்ட்டூன் வரைபடத்தை நான் அதிலே பார்த்தேன். ஆகவே தயவு செய்து, அதில் 1000 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது, அதற்குள்ளே 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. வன்முறைகளும் பலாத்காரமும் அடக்குமுறைகளும் ஆயுத முறைகளும் என்பது எப்பொழுதும் யாரையும் திருப்திகரமான பாதைக்கு கொண்டு வராது, நாட்டில் நிம்மதியை தராது. ஆகவே நீதியை பற்றி சிந்தியுங்கள், நியாயமான வழிகளை பற்றி சிந்தியுங்கள், பொய்களை சொல்ல வேண்டாம். இந்த கட்டுலண்ட போனவர்களை, இந்த மகேஷ் கட்டுலண்ட போன்ற பொய்யர்களை முதல் கலையுங்கள் நாட்டை விட்டு. இவர்களால் தான் உங்களுக்கு அநியாயமே நடக்கிறது. இவர்கள் தான் இந்த நாட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்குகின்ற மனிதர்கள், நீதிக்கு அப்பாற்பட்டவர்கள். உண்மையான பௌத்த மதத்தை நேசிக்கின்ற, புத்த பகவானை வணங்குகின்ற நீதியான சிங்கள தலைவர்கள் இருக்கிறார்கள், சிங்கள அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவர்களை நியமியுங்கள். மனச்சாட்சிப்படி, மனு நீதிப்படி, நீதியான முறையில் தீர்வு வழங்கக்கூடிய இவர்களை நியமித்து இந்த நாட்டை எவ்வாறு கொண்டு செல்வது என்பதை பற்றி சிந்தியுங்கள். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய காரியமாக மாறும். ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களும் இருக்கிறீர்கள், இங்கே இருக்கின்ற ஏனைய தலைவர்களிடமும் நான் கேட்பது, நீதிக்காக இயங்குகிற மக்களுக்கு உங்களுடைய நீதி என்ன என்பதை முன்வைப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள்.